ஒரு தேடல் என்ற நிகழ்வில் அருட்தந்தை எஸ் எம் செல்வரத்னம் ஓஎம்ஐ அவர்களை நேர்காண்பதில் மகிழ்ச்சியடைகின்றோம். அருட்தந்தை எஸ் எம் செல்வரத்னம் அடிகளார் கரவட்டியை சேர்ந்தவர். வெரிட்டாஸ் வானொலி ஊடகங்களில் கரவையூர் செல்வம் என அறியப்பட்டவர். இவர் அமலமரி தியாகிகளின் துறவர சபையை சார்ந்தவர். சிறந்த கல்விமான், உள்ளுணர்வு உறுதிப்பாட்டுடன் உரைகளையும் சிறு உரைகளையும் ஆற்றுவதில் வல்லுநர். இவர் ஆன்மீகத்திலும் அறிவுத்திறனிலும் பல பட்டங்களை பெற்றவர். அவற்றில் சிறப்பாக இந்தியாவில் சென்னை பச்சிலைப்பள்ளி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திலும் ஆங்கில இலக்கியத்திலும் இளங்கலை மாணி பட்டத்தையும், பிரான்ஸ் நாட்டில் லியோன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் ஒளி ஊடகவியலில் டிப்ளோமா பட்டத்தையும், நியூயார்க் சிரக்கியூஸ் பல்கலைக்கழகத்தில் தொலைக்காட்சி ஊடகத்தில் முதுகலைமானி பட்டத்தையும், அமெரிக்காவின் போல்டிமோர் கல்லூரியில் உளவியலில் முதுகலைமானி பட்டத்தையும், அமெரிக்காவில் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உளவியல் கலாநிதி பட்டத்தையும் பெற்று தன் வாழ்விற்கும் பணிக்கும் தகமை சேர்த்து கொண்டவர். இவர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஒரு சிறந்த உளவள ஆற்றுப்படுத்தினராக அறியப்பட்டவர். தற்காலத்தில் ஆழ்மனத்தின் அகப்பயணத்தில் பிரபஞ்ச ஆன்மீகத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பவர். தனது ஆன்மீக பயணத்தில் ஓர் உள்ளார்ந்த உறுதிப்பாட்டுடன் பயணிப்பதோடு பல துறவர சபைகளின் ஆன்மீக பயணத்திலே உடன் பயணிப்பவராக இருக்கின்றார். அவரோடு ஒரு தேடல் என்ற இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். நீங்கள் அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்தவர், இந்த ஞானவழி ஆன்மீக மையத்தின் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள். எமது இலங்கை திருநாட்டில், சிறப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த அமலமரி தியாகிகளுடைய வாழ்வும் பணியும் பற்றி கூறுவீர்களா? மகிழ்ச்சியோடு கூறுவேன். அமலமரி தியாகிகள் இந்த நாட்டில் தடம் பதித்து இப்போ 175 ஆண்டுகளாக ஆகிவிட்டன. அது நீண்ட வரலாறு, அதை இருக்க சொல்லி முடியாத ஒரு கதை. அப்போ சுருக்கமாக சொன்னால், அவர்கள் 175 ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்த பொழுது இந்த நாடு வறுமையில் இருந்தது. கல்வி வறுமை, பொருளாதார வறுமை, வசதிகள் குறைந்தது. அப்பொழுது நிறைய நோய்கள் இருந்தன. மிகவும் கடினமான விசேஷமாக ஃப்ரான்ஸிலே அயர்லாண்டில் இருந்து வந்த பின்னால் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு மறை மாவட்டங்கள், கொழும்பும் யாழ்ப்பாணமும், இந்த ரெண்டு மறை மாவட்டங்களையும் கட்டி எழுப்பின ஒரு பெரிய ஒரு ஆற்றலும் பெரிய ஒரு பங்களிப்பு இந்த நாட்டுக்கு அமலமரி தியாகிகள் தான் சொன்னது. உதாரணமாக சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பப்ளிக் லைப்ரரி இருக்குத்தானே யாழ்ப்பாணத்தில், அதில் ஒரு பெரிய சிலை ஒன்று வச்சுக்கிறார்கள். அந்த சிலை வந்து ஃபாதர் லாங், டிம் லாங்குக்கு தான் அது வச்சது. அது வச்சது பழைய மாணவர்களால். அது போரில் இடித்து போட்டு அதெல்லாம் அதிர்ந்து போகிற பிறகும் கூட அவர்கள் அதே ஸ்டாச்சு மீண்டும் எழுப்பி வச்சுக்கிறார். காரணம், அவர் கல்வி காட்டிய அந்த பணிக்காக. கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், ஆருக்கெல்லாம் கல்வி வேணுமோ எல்லாருக்குமே அந்த கல்வியை பரப்பினவர்கள். விசேஷமாக பங்குகளில் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் கட்டாயம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அப்படி கல்வியை பரவலாக்கினவர்கள் அமலமரி தியாகிகள். பிற பங்குகளில் பங்கு வேலையும் புரிந்தவர்கள். அவர்கள் வந்து அதிகமாக கத்தோலிக்க மதத்தோடு இணைந்திருந்தாலும் கல்வி என்று வர்ற பொழுது அவர்கள் யாருக்கும் பாரபட்சம் கட்டே இல்லை. அதிகமான கத்தோலிக்க பாடசாலைகளில் கூட இந்து மக்கள் தான் படித்தார்கள். சுருக்கமாக சொன்னால் இது அவருடைய சிறந்த பணி. ரெண்டு மர மாவட்டங்கள், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ், செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் என்ற பெரிய கல்லூரியில் அவர் தான் உருவாக்கினார்கள். பழைய மாணவர்கள் இன்றைக்கும் நன்றியாக இருக்கிறார். யாழ்மறை மாவட்டத்தில் தென்கோப்பாய் பிரதேசத்தில் அமைந்துள்ள சங்கமம் என்ற இந்த வளாகத்தை சுற்றி பார்க்கின்ற போது, உங்களது தூர நோக்கு கூற்று பலகையிலே ஒரு பிரபஞ்ச ஆன்மீகத்தை நோக்கிய ஆள் மௌன பயணம்
என்று எழுதப்பட்டிருந்ததை கவனித்தேன். இத்தூர நோக்கை பற்றி விரிவாக கூறுவீர்களா? ஓ, கட்டாயம் கூற வேண்டும். அதில் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே அதெல்லாம் வரும். அதனால் அது அவசியம். நான் ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் எனக்கு எந்த ஈடுபாடும் இருக்கே இல்லை. உள்ளதை சொல்லப்போனால் நான் அதிகமாக உளவியலில் தான் நிறைய பணி செய்தேன். நான் ஊடகத்தில் முதல் பணி செய்தேன், பிறகு உளவியலில் செய்து கொண்டு. ஆனால் இந்த உளவியலே ஆழமாக சென்ற பொழுது, டெப் சைக்காலஜி என்று சொல்லணும் தான், ஆழமாக சென்ற பொழுது அது தானாகவே ஒரு ஆன்மீகத்துக்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் ஆழமான உளவியலும் ஆழமான ஆன்மீகமும் எங்கேயோ இடத்துல தொடும். அது அதில் வச்சு நான் ஆழமாக சிந்தித்த பொழுது மற்ற மதங்களையும் பார்த்தேன். மற்ற மதங்களையும் பார்க்குற பொழுது ஆன்மீகம் என்று வர்ற பொழுது அது எந்த மதத்துக்கும் சொந்தமானதல்ல. அது ஒரு பொதுவாக எல்லா மதங்களையும் உள்வாங்கக்கூடியது. அதனால் இந்த சங்கமண்ட பலகாரத்தில் நீங்கள் பார்த்துருமா, ஞான வழி என்ற இடத்துக்கு பேர் போட்டிருக்கிறோம். ஞானம்ன்றது ஞான வாழ்க்கை, இது ஆன்மீக வாழ்க்கை. ஞான வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நாத்திகர்களுக்கும் அது உண்டு. அது மதங்களை மேவி ஒன்று. இப்போ அந்த இதில் நான் ஆழமாக சிந்தித்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, எல்லா மதங்களையும் உள்வாங்கக்கூடிய ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்து ஆன்மீகம். பிரபஞ்சம் என்று சொல்லும்போது நான் உலகளாவிய என்று தான் போட்டிருந்தேன். பிறகு பார்த்தா உலகளாவியானால் இந்த பிளானட்டை மட்டும் நான் குறிக்கும், இல்லை இது எல்லா கிரகங்களையும் உள்வாங்கக்கூடிய ஒன்று பண்ணால் தான் அதை மாற்றி பிரபஞ்ச ஆன்மீகம் என்று போட்டிருந்தேன். ஓரளவுக்கு நான் தெளிவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். நமது சாதாரண மக்களுக்கு இந்த ஆன்மீகம்ன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்து கூற முடியுமா? அவர்கள் விளங்கக்கூடிய முறை. இப்போ எங்களோட நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான்கு பெரிய மதங்கள் இருக்குது. முதலாவது பௌத்தம், ரெண்டாவது சைவம், மூன்றாவது கிறிஸ்தவம், நாலாவது இஸ்லாம். இந்த நான்கு மதங்களை நீங்கள் பார்த்தால் நான்கு ஆலயங்கள், கோவில்கள், பன்சலாக்கள், எல்லா இடமும், மோஸ்க் எல்லா இடமும் ஒரே சத்தம். மதம் சத்தத்தை தான் உருவாக்கிட்டு இருக்குது. அது மதத்தினுடைய பிழை அல்ல, அது மதத்துக்கு பொறுப்பாக இருந்தவருடைய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ மதம் வந்து எங்களை ஆன்மீகம். அப்போ ஆன்மீகம் அண்டா என்னன்ற ஒரு கேள்வி வருது. ஆன்மீகம் என்று சொன்னால் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி என்னுள் சென்று அந்த என்னுள் இருக்கும் அந்த தெய்வீகத்தோடு இணைவது தான் ஆன்மீகம். அதை நான் மீண்டும் சொல்கிறேன் தெளிவாக்குறதுக்காக வேண்டி. ஒரு மனதை ஒருமனப்படுத்தி அதை ஒருமையாக்கி என்னுள் ஒரு அகப்பயணம், இந்த பயணம்ன்றது ஒரு உருவகம், மெட்டஃபர். அந்த என்னுள் சென்று அந்த என்னுள் இருக்கும் தெய்வீகத்தோடு இணைவது, கனெக்டட்னஸ், அதுதான் ஆன்மீகம். இந்த பிரபஞ்ச ஆன்மீகத்தை வாழுகின்ற அல்லது ஊக்குவிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ குருவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த பிரபஞ்ச ஆன்மீகத்திற்கும் எமது பல்லின சமயங்களுக்கும் இடையிலான ஒருமைப்பாட்டை, தொடர்பை எங்களுக்கு விளக்கமாக கூற முடியுமா? நான் இப்போ ஏற்கனவே சொன்னது போல், ஓரளவு சொன்னது போல், நீங்கள் சைவ சமயத்தை எடுத்து பாருங்கள். உபநிடதங்கள், அதாவது கிறிஸ்துக்கு முன் தோன்றிய ஞானிகள், மற்றது இப்போ எங்களோட திருவாசகம், திருமூலர், திருக்குறள், இது எல்லாத்துலேயும் பார்த்து ஒரு ஆன்மீகம் அங்கே இருக்குது. நாங்கள் அதை புறந்தளிட்டோம், அங்கே ஒன்றும் இல்லையன்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் புத்தருடைய உண்மையான படிப்பினையே தியானம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த தியானத்தில் எப்படி நான் என்ன ஒருமனப்படுத்தி ஒரு என்ன ஒரு தெய்வீகத்தோடு இணைவது. சில வேளை சொல்லுவார்கள் புத்தர் கடவுளை மறந்துட்டார்ன்றது. அது கடவுள் என்று சொல்லுது நாங்கள் இந்த மாதிரி பார்க்குறோம்ன்ட்டு இருக்கு. தமிழில் ஒரு அருமையான சொல் கடவுள். இது தனியாரிகள் தான் எங்களுக்கு முதன் முறை எனக்கு விளக்கி சொன்னார். அனைத்தையும் கடந்து அனைத்துக்கு உள்ளிருக்கும் ஒரு சக்தி தான் கடவுள். அப்படி பார்க்குற பொழுது எங்களுக்கு வீணாக சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடவுள் இந்த கடவுள்னு இல்லை, ஒரே ஒரு கடவுள், ஒரு சக்தி, பிராண. இந்த சமயத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பிராண. இப்போ உபநிடதங்களில் இருக்குது கிறிஸ்துக்கு முன்னரே. அப்போ கிறிஸ்தவத்தில் உண்டு. நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் இஸ்லாமில் இல்லையாக்கும்னு சொல்லி. பிறகு தான் பார்த்தேன் இஸ்லாமிலேயும் சூஃபி மிஸ்டிசிசம், சூஃபி ஞானம் ஒன்று ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேர் இருக்கார். ரூமி என்ற ஒரு ஆள், மற்ற ஹெல்மின்ஸ்கி என்ற ஒருவர் இருக்கிறார். இவருடைய எழுத்துக்களை பார்த்தால் அவர் நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சொல்கிறோம் அதே ஆன்மீகத்தை தான் அவர்களும் சொல்கிறார்கள். மிஸ்டிசிசம் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதுதான் நான் ஞானம் என்று தமிழில் சொல்கிறேன். மிஸ்டிக்ஸ் ஆர் அபவுட் டைம், அதாவது காலத்தால் கடந்தவர்கள்.
ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் கூறிய சில கூற்றுக்களை இன்றைய விஞ்ஞானம் நிரூபிக்குது, இன்றைய ஆழ்மன உலகியல் நிரூபிக்கின்றது. அவர்களால் நிரூபிக்க முடியலை, ஆனால் தங்களுடைய ஞானத்திலேருந்து அதை எடுத்து காட்டிக்கிறார்கள். இப்போ எல்லா மதங்களையும் இந்த ஞானம் இருக்குது, மிஸ்டிசிசம் அல்லது ஞான வாழ்க்கை எல்லாம் எல்லா மதங்களையும் இருக்குது. என்ன பொறுத்தமுடியும், எல்லா மதங்களையும் இருக்குது. எல்லா மதங்களையும் இருக்கிற பொழுது அதை இணைத்து கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டமான செயல் அல்ல. ஆனால் நாங்கள் மதம் என்று பிரியக்க தான் முன் தேவையில்லாத சண்டைகளும், உண்ட மதம் என்ற மதம். ஆனால் மதத்தினுடைய இந்த எசன்ஸ், மதத்தினுடைய தனித்தன்மை வந்து இந்த ஆன்மீகத்துக்கு அழைத்து செல்வது. ஆகவே மதம் ஒரு வழி, வே. நாங்கள் அந்த வழியைத்தான் முடிவாக்கிட்டோம். ரெண்டு அந்த வழியை முடிவாக்கினால் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதிகமாக பார்க்க போனால் உங்களுடைய விளக்கத்தின்படிக்கு எங்களுடைய சமயங்களுக்கிடையிலான போட்டியில் பொறாமைகள் எல்லாம் ஒரு அறியாமை என்று தான் சொல்லலாம். அறியாமை மட்டுமல்ல, நாங்கள் மதத்தை ஒரு குறுகிய, மிக குறுகிய ஒரு மனப்பான்மையோடு பார்த்து இந்த மதம் வந்து சடங்குகள், சட்டங்கள், கோட்பாடுகள், வெளிச்சடங்குகள் எல்லாம் புறத்தே, எல்லாத்தையும் புறத்தே பார்த்தபடினால் நீ வேறு நான் வேறுன்னு பிரிஞ்சு போயிட்டு. அதனால் மதங்கள் தான் பிரிவினை கொண்டு வந்ததை ஒழிய ஆன்மீகம் ஒரு காலம் பிரிவினை கொண்டு வராது. ஆனால் மதத்தினுடைய உள்ளார்ந்த தன்மையை பார்த்தால் மதம் ஆன்மீகத்துக்கு ஒரு வழி, த வே. நாங்கள் மதத்தை ஒரு முடிவாக்கி மதத்தை வளர்க்குறோமே ஒழிய ஆன்மீகத்தை கிஞ்சித்தும் வளர்க்கிறது. அதனால் நான் அடிக்கடி சொல்வது, ஒரு ஆன்மீக வறுமை இந்த நாட்டில் இருக்குது. பொருளாதார வறுமை மட்டுமல்ல, ஆன்மீக வறுமை ஒன்று உண்டு. இந்த ஆன்மீக வறுமையை சரிப்படுத்துவதற்கு மத தலைவர்கள் என்ன எப்படியான காரியங்களை செய்ய முடியும்? இது ஒரு கஷ்டமான கேள்வி, ஆனால் சரியான கேள்வி. ஏன்னா மதத்தலைவர்கள் இதுக்கெல்லாம் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க சடங்குகள், சட்டங்கள். இப்போ நீங்கள் டான் டிவிலே பார்க்குறீங்க தானே, என்ன ஹோலி மேரி சேனலில் அதிகமாக என்னத்தை காட்டுறார்கள், கோயில் நடக்க சடங்குகளை தான் காட்டுறார்கள். என்ன அதை காட்ட வேணும், மக்களை தான் எதிர்பார்க்குறார்கள். மக்களை எதிர்பார்க்க ஊடகம் அதை கொடுக்குது. அங்கே ஆன்மீகம் பேசுகிறார்களா? கிடையாது. இப்போ இந்த மாதம் இப்போ துவங்கிட்டது, எங்களோட அடக்கல மாதா கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் 6வது ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்களா? மாதாவை பற்றி பேசுவார்கள். மாதாவுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்களா? கிடையாது. இப்போ மதத்தலைவர்கள் ஒரு பாரிய ஒரு மனமாற்றம் தேவை, பாரிய மனமாற்றம், ஒரு அடிப்படை மனமாற்றம், ரெடிக்கல் சேஞ்ச். அது வந்தாலே ஒழிய மதத்தலைவர்கள் இதை கை வைக்க மாட்டார்கள். அதே போல் நான் இன்னும் ஒன்று சொல்ல வேணும், கட்டாயம் சொல்ல வேணும். இப்போ எங்களுடைய போப் ஃப்ரான்சிஸ், அதாவது கத்தோலிக்க சமயத்து ஒரே தலைவர், அவர் இதை நல்லாக அறிந்து உணர்ந்து கொண்டார். அவர் ஒரு பெரிய புரட்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அந்த புரட்சி கூட எல்லா மத தலைவர்களுக்கும் போன மாதிரி எனக்கு தெரியல. இப்படி கொடுத்த ஒரு புரட்சி என்ன, அவர் அந்த ஆன்மீகத்தை தான் சொல்கிறார். இயேசுவினுடைய நற்செய்திக்கு போனால், அது இயேசுவினுடைய நற்செய்தியை நீங்கள் போதித்தால் ஆன்மீகத்தை பற்றி போதிப்பீங்க. அது மிக தெளிவாக சொல்கிறார். அப்போ என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பணி, அதுக்கு அவருடைய சொற்களும் அவருடைய செயலும் மிகவும் உறுதி அளிக்கும். அதனால் எனக்கு ஒரு உறுதி ஒன்று ஏற்பட்டு. இவ்வாறான ஆன்மீகத்தினுள் பயணம் செய்யும் நீங்கள் இந்த சங்கமம் வளாகத்தில் அமைந்துள்ள ஞானவழி ஆன்மீக மையத்தில் எவ்வாறான பணிகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள்? பல பணிகள் செய்கிறோம். முதலாவது முக்கியமான பணி, இங்கே வார மக்கள், தேடி வார மக்கள் 6000 இருந்தாலும் சரி, அது கத்தோலிக்க மக்கள்ன்றது 6000 இருந்தாலும் சரி, ஒரு ஆழமான மௌன, ஆள் மௌன தியானத்தில் ஈடுபடுறோம். 10 நாள் நாங்கள் இங்கே வைக்கிறோம். அதுதான் எங்களோட முதல் முக்கிய பணி, ஆள் மௌன தியானம். இப்போ ஆள் மௌன தியானம்ன்றால் என்னென்ற கேள்வி வரும். இந்த தியானம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் நம்ம தியான என்ற மொழியிலிருந்தான் வருது. தியானம் என்று சொல்லியாக்க பொதுவாக நாங்கள் ஒரு ஒரு வாசகத்தில் ஒரு வாசகத்தை எடுத்து, அது நச்சீரியாக இருக்கலாம், அல்லது திருவாசகமாக இருக்கலாம், அல்லது திருக்குறளாக இருக்கலாம், அல்லது தர்ம பாதமாக ஏதாவது ஏதாவது ஒரு பசிச்சு எடுத்து வாசித்து அதை சிந்திக்கிறது தான் தியானம் என்று பைக்கிறோம். அல்லது ஒரு ஒரு காட்சி ஒன்று அமைச்சு அந்த காட்சியில் நான் ஈடுபடுற மாதிரி, அல்லது ஏதாவது நச்சீரியை வாசித்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி, அதில் தான் நாங்கள் தியானம் என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிற தியானம் அதல்ல. ஒருவிதமான சத்தமும் இல்லாமல், ஒருவிதமான சத்தமும் இல்லாமல், புறத்தையும் இல்லை அகத்தையும் இல்லை, அதாவது என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொற்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய கற்பனைகள் எல்லாத்தையும் முறுமையாக்கி
அந்த மனத்தை வெறுமையாக்கி ஒரு ஆள் மௌனத்தில் இருப்பது தான் ஆள் மௌன தியானம். ஆங்கிலத்தில் சொன்னால் கண்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர்னு சொல்லுவார். இது சைவத்திலையும் இருக்குது, சைவம்னு சொல்கிறத விட பொதுவாக இருக்குது. யோகா அதுதான், விபாசனா அதுதான், ஜென் அதுதான், எல்லா மதங்களையும் இருக்குது. ஆனால் மக்கள் அதை நாடி போகிறதில்லை. நான் அதை என்னோடய வாழ்க்கையில் என்னோடய சொந்த தேடலில் கண்டுகொண்டபடினால் படிச்சல்ல கற்றல்ல என்னோடய சொந்த தேடலில் அதை கண்டுகொண்டு பண்ணவன் எனக்கு அது முழுமையான ஈடுபாடு இருக்குது. அதுதான் எங்களோட முதல் பணி. அடுத்தடுத்த பணிகள் ஒவ்வொரு கருத்தரங்கள் செய்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், அதாவது எப்படி உருவாக்குறது, உருவாக்குவது, உருவாக்குறது உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட பயிற்சி. நீங்கள் இப்போ 2.5 மாதமாக இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நாங்கள் இன்னொரு இடத்துல கதைப்போம். இந்த பயிற்சி ஏன் இப்போ ஒரு கட்டத்தில் சிஸ்டர் சொன்னால் உடன் பயணி என்று சொல்லி, அது நல்ல ஒரு சொல், கோ ஜேர்னியை. இந்த உடன் பயணிக்கு சில தகுதிகள் தருது. யாரும் உடன் பயணியாக இருக்க முடியாது. அந்த உடன் பயணியை வந்து மற்றவர்களை குழப்பாமலும் இருக்கக்கூடாது, அவர் மற்றவருடைய பயணத்துக்கு தடையாகவும் இருக்கலாம். அதை பற்றி தான் இங்கே நாங்கள் ஆழமாக சிந்தித்து உங்களுடைய ஒரு பயிற்சிக்குள்ளால் கொண்டு வரோம். அது எங்களுடைய ரெண்டாவது ஒரு தலைமைத்துவ பயிற்சியும் இங்கே கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குற தலைமைத்துவ பயிற்சிக்கும் மற்ற இடங்களில் கொடுக்குற தலைமைத்துவ பயிற்சிக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. நாங்கள் இங்கே அங்கேயும் ஆன்மீகத்தை கொண்டு வருவோம், தலைமத்துவ ஆன்மீகம். அதை கொண்டு நாங்கள் என்ன ப்ரோக்ராம் இங்கே செய்தாலும் அதில் ஒரு ஆன்மீகம் வெளியோடும், ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் இது வெளியோடும். அதுதான் இந்த சென்டரோட வித்தியாசமான சென்டர். இப்போ மிட் லைஃப்னு சொல்கிறோம், அதாவது நம்ம 35, 40, 45 எல்லாருமே ஒரு மிட் லைஃப்பில் போகிறோம். அதில் இப்போ ஒரு கடுமையான வயசு எல்லாம் இருக்குது, ஏன்னா ஒரு ட்ரான்சிஷன் பீரியட். அதை பற்றி நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம். அங்கேயும் நாங்கள் ஆன்மீகத்தை கொண்டு வரோம். என்றால் கால்ஜுங் சொன்னார், கால்ஜுங் ஒரு பெரிய ஒரு உளவியலாளர், 40 வயசுக்கு பிறகு தன்னிடம் உதவி கேட்டு வந்த, உளவள துணை கேட்டு வந்த அனைவரிடமும் ஒரு ரிலிஜியஸ் குவஸ்டன், அதாவது வாழ்க்கை என்ன என்ற ஒரு கேள்வி வருது. ரிலிஜன் அல்ல, ரிலிஜியஸ். அவர் அதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ அதிலேருந்து தெரியுது ஒரு வயசுக்கு பிறகு நாங்கள் 40, 45 வயசு மட்டும் போட்டி போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். மற்றவர்களை விட நாங்கள் நல்லா இருக்கணும், படிக்கணும், நல்ல பெரிய பணம் சம்பாதிக்கணும், அல்லது அரசியல்வாதியாக ஒரு கனவு, வேறு புறத்திலே ஒரு கனவு. ஆனால் 40, 45 வயசு வரைக்கும் ஒரு கேள்வி என்றாலும் இது எல்லாமே எனக்கு த மீனிங் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இங்கே வச்சுருக்கோம். பட் இன்னும் ஒன்று சொன்னால் அது ஹியூமன் செக்ஷுவாலிட்டி, பாலியல். இப்போ போன கிழமை தான் நீங்கள் அந்த கருத்தரங்களை பங்கு பெற்றீங்க. அது பற்றி நிறைய தவறான எண்ணங்கள் இருக்குது மக்களிடையே. அதுக்கு மூல காரணம் மேல்நாட்டிலேருந்து வந்த ஒரு அறிவின்மை பாலியலை பற்றி. சில மதங்களும் அதை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி மக்களிடையே நிறைய பிரச்சனைகள் பாலியல் ரீதியாக இருக்குது. அங்கே ஆழமாக போய் அதை பார்க்குற பொழுது பாலியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதையும் நாங்கள் இங்கே செய்கிறோம். அப்போ எந்த கருத்தரங்க நாங்கள் வச்சா என்ன, அங்கே ஒரு ஆன்மீகம் எழுதுவோம். திருமண வாழ்க்கைக்கு செல்ல இருக்கின்றவர்களுக்கும் இப்படியான கருத்தரங்குகள் நிச்சயமாக வைக்க விருப்பம். ஆனால் அது யார் வருவார்கள் என்றதான் கேள்வி, முதலாவது. ரெண்டாவது, சில வேளை நாங்கள் இந்த மர மாவட்டங்களில் இருக்கிற ஃபாதர்ஸ்கிட்ட போய் நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னால் அவர் முதல்ல பெருசாக ஈடுபாட்டு இல்லை, பின்வாங்குவார்கள், முயற்சி செய்வோம். ஏன்னா திருமணத்துக்கு முன் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் மிக மிக அருமையாக இருக்கும், அவளுக்கு வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு உதவியாகவும் துணையாகவும் இருக்கும். உங்களுடைய விளக்கங்களுக்கு எல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைவாக நாங்கள் கேட்டதையும் நாங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்பதையும் கொண்டு நீங்கள் அதில் முன்னேறி செல்கிறீர்கள், நிறைவான பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அனுபவமாக எங்களுக்கு இருப்பதை எடுத்து சந்தோஷப்படுகிறோம். இன்னும் அதிகமாக இந்த நீங்கள் பாலியலை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கு இளைஞர் தான் எங்களுடைய கண் முன் வருகிறார்கள். சிறப்பாக நிறைய அலக்கழிக்கப்படுகிறார்கள் பாலியலாலையும், அதற்கு பக்க விளைவாக இருக்கின்ற பல ட்ரக்ஸ் அடிக்ஸாக ஏனைய பல வழிகளை தங்களை நிறைவுபடுத்துவதற்காக தேடிக்கொள்கிறவர்களிலிருந்தெல்லாம் அவர்கள் வழிநடத்தப்பட்டால் இந்த சென்டர் அதுக்கும் உதவுமாக இருக்கும் என்றால் நிலமாக இருக்கும் என்று பார்க்கும். நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி தனியாக ஒரு டாபிக் எடுத்து செய்வோம். ஏன்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் அப்படி தவறான பாதையில் போகவோ அல்லது ஒரு விளக்கமில்லாத இருப்பதற்கு எங்களுடைய திரைப்படங்களும் மிக மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவள் அந்த காட்சி அமைப்பு, அவள் செய்கிறது எல்லாம் இளைஞர்களுக்கு நல்லதாக அல்ல. அவள் அதில் ஈடுபடுறதுக்கு ஆசைப்படுறாரு, ஏன்னா ஒரு ஓய்வு தானே, ஒரு
என்டர்டெயின்மெண்ட். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் வழியாக என்னென்ன ஒரு செய்தியெல்லாம் வருது அதை பற்றி நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் கட்டாயம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்க வேணும். இளைஞர்களில் வந்து போதை மட்டும்தான் இல்லை, போதை ஒரு ஒரு ஆஸ்பெக்ட், இன்னும் பல ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ இன்றைக்கு நாங்கள் வளர்ற காலத்தில் எங்களுக்கு சினிமா ஒன்று தான் இருந்தது, மற்றபடி இந்த இன்டர்நெட்டோ அல்லது என்ன சொல்கிறது வெவ்வேறு சமூக வளையங்கள் இருக்குதானே, அது ஒன்றும் இருக்கே இல்லை. இப்போ எல்லாம் வந்திருக்கு, இந்த அறையில் இருந்தவொண்டே எல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கை தொலைபேசியிலே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு தேடல் என்ற இந்த முதல் நிகழ்வில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா விளக்கங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்டதுக்கு மேலாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இது ஒரு சமயம் சார்ந்தது ஒன்று அல்ல என்று தான் இதை பார்க்கக்கூடமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் நாங்களும் பலவித காரியங்களில் உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்த ஆசைப்படுகிறோம். இது மக்களுக்கு நிறைய உதவி செய்யும் என்றதில் தொடர்ந்தும் நாங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுக்க ஆசைப்படுகிறோம். இந்த தொடர்ந்து நீங்கள் சொல்கிறேன், ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உடையோடு இருக்கிறப்பன்னா, நானும் இந்த உடையோடு இருக்கிறப்பன்னா, நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் இது மதம் இல்லைன்னா மக்கள் மதம் மட்டும் தான் நினைப்பார்கள். ஆனால் உங்களோட இடத்துல வேறு வேறு ஆக்கள் வருவார்கள், உதாரணமாக இளைஞர்கள் வருவார்கள், அவர்கள் தங்களுடைய பிரச்சனை பற்றி பேசுவார்கள். ஆகவே அப்படி தொடர்ந்து ஒரு பரவலாக போகும். எனவே இந்த நிகழ்வில் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டு முழுமையாக உங்களுடைய நிறைவான விளக்கங்களை தந்ததுக்காக நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த நிகழ்வில் நீங்கள் மனந்தளராமல் எங்களோடு ஒத்துழைப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.